கொடைக்கானல் சுற்று வட்டாரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. மதுரை வாடிப்பட்டியில் பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மாணவ அமைப்புகள் கெடு விதித்திருந்ததை அடுத்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைப்பு. முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா சிறையில் இருந்து விடுவிப்பு. வங்கதேச சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வங்கதேசம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் 2 நாட்களாக தவிக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்த வயதான தம்பதி. வேலூர் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்தவர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவிப்பு. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகியவை ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். முதுநிலை நீட் தேர்விற்கு விண்ணப்பித்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு. வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டதற்கு எழுந்த எதிர்ப்பிற்கு பணிந்தது தேசிய தேர்வுகள் வாரியம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயில் திருவிழாவில் சாதி அடையாளங்களுக்கு தடை. ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் குப்பையில் கொட்டப்பட்ட அவலம். வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கும் குறைவாகவே கொள்முதல். மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒன்றிய அரசு சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகாதது ஏன் என நீதிபதிகள் காட்டம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.